வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு எங்களுடைய மதிய சாப்பாடு தான் பார்க்க போகிறீங்க. என்ன செய்ய போகிறேன்னா, கொஞ்சம் வெள்ளை சாதம் வச்சு முட்டை கிரேவி வந்து செய்ய போகிறேன். முட்டை கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக வந்துட்டு நான் செய்ய போகிறேன். வாங்க, எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதம் வச்சுருக்கிறேன். நீங்கள் நினைப்பீங்க என்ன சின்ன பானையில் வந்து சாப்பாடு வச்சுருக்கேன்னு. நான் வந்து காலையில் வச்சு சாதமும் கொஞ்சம் இருக்குது. இப்போ மதியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாது, அதனால் கம்மியாக வந்து சாப்பாடு வச்சுருக்கிறேன். இப்போ சாதம் வந்து எந்திரிச்சு வடிச்சுட்டு இப்போ முட்டை கிரேவி வந்து ரெடி பண்ணிடலாம். சாதம் வந்து வடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மண்சட்டியில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடுப்பில் போட்டிருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க. இதில் வந்து 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். பெரிய சைஸில் ஒரு 3 தக்காளி, அப்புறம் வந்துட்டு மீடியம் சைஸில் ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த தண்ணியில் சேர்த்து வேக வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு முட்டையை போட்டுப்போம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ அதோட தக்காளியும் சேர்த்துடலாம். அடுத்து பச்சை மிளகாய். இப்போ அதோட வந்துட்டு ஒரு 8 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த முந்திரி பருப்பையும் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேகணும், அதனால் இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடலாம். கிண்டியெல்லாம் விட வேணாம், அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். தக்காளி, வெங்காயம், முட்டை எல்லாமே வந்து வெந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து தனியாக எடுத்துடலாம். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு முட்டையை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து முட்டையை வந்து வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். நான் முட்டையை வந்து நல்லா கழுவிட்டு தான் வேக வச்சுருந்தேன். இப்போ வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைச்சிக்கலாம். நாங்கள் வந்துட்டு இப்போ எங்கள் தோட்டத்தில் உள்ள மாங்காய்லாம் வந்துட்டு நிறைய கொட்டி இருந்துச்சு. அதை பறிச்சு நாங்கள் உப்பில் போட்டுட்டு இருக்கோம். இங்கே அங்கே அக்கா வந்துட்டு சிக்கன் கிரேவி செஞ்சுட்டு இருக்காங்க. சிக்கனா? ஐயோ, சிக்கன் முட்டை கிரேவிங்க. அது சிக்கன் சிக்கன்னு சொல்லி நாங்கள் இவங்க சுத்தமாக கிரில் சிக்கன் வீட்டிலே செய்வோம்னு சொல்லியிருந்தாங்களா, அந்த ஞாபகத்திலேயே சிக்கன் சொல்லிட்டேன். முட்டை கிரேவி வந்து வித்தியாசமாக செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நான் மாங்காய் வெட்டி உப்புல போடுறதுக்கு எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கேன். ஹரியாதான் சொல்லிட்டுதான். அவனும் சிக்கன் தான் கேட்கறான். ஆனா சிக்கன் சாப்பிட கூடாது, சூடு. தக்காளி வெங்காயம்லாம் வேக வச்சு எடுத்து வச்சிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து தக்காளியில் உள்ள தோலை வந்து நம்ம எடுத்துடலாம். வேக வச்சு உரிச்சோம்னா தோல் வந்து ஈஸியாக வந்துடும். தக்காளியில் இருந்த தோலெல்லாம் வந்து உரிச்சிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி, அடுத்து வெங்காயம், முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய். இப்போ இது கூட வந்து ஒரு 5-6 பூண்டு பல், சின்ன பீஸ் இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூட வந்து ஒரு கொஞ்சமாக தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்துக்கிறேன். இதை வந்து இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ கிரேவி தாளிச்சிக்கலாம். மண்சட்டி சூடாயிடுச்சு. தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சின்னதாக பட்டை, 4 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, பிரியாணி இலை வந்து 2 எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். பட்டை வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாப்பா தான் வீடியோ எடுக்குது. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அது கூட வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்து நல்லா எண்ணெயிலே வந்து வதக்கி விட்டுக்கலாம்.
அது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லி தூள், ஒரு அரை ஸ்பூன் மிளகு தூள், இதை வந்து அது கூட சேர்த்துக்கறேன். இதுல வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா, இதையும் வந்து சேர்த்துக்கறேன். இது எல்லாத்தையும் வந்து எண்ணெயிலே கொஞ்ச நேரம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். கரம் மசாலாக்கு பதிலாக சிக்கன் மசாலா அப்படி இல்லைனா மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இந்த மூணு மசாலா எந்த மசாலா வந்து உங்களுக்கு பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க, நல்லா வந்து டேஸ்டா இருக்கும். மசாலா சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்சி ஜார்ல இருந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதையும் வந்து கலந்துக்கிறேன். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். கிரேவி வந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்க கிரேவி வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. கொதிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையா இருக்கு. நல்லா சிக்கன் குழம்பு மாதிரி வாசனை வருது. பாருங்க நம்ம கிரேவி வைக்கிறதுனால கிரேவி வந்து நல்லா கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை வந்து நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ முட்டையை சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்து கிண்டு விட வேண்டாம், அப்படியே இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். பாருங்க முட்டை சேர்த்து கிரேவி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்க பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. இப்போ சூப்பரான முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். பாருங்க இறக்கி வச்சதுக்கு அப்புறமும் வந்து கொதிக்குது பாருங்க. கிரேவி மண் சட்டிங்கிறதுனால சூடாகவே இருக்கும். அந்த சூடு வந்து ஆறுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். முட்டை கிரேவி பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை அப்படியே வந்து இட்லி தோசை சாதத்து கூட வந்து பசைஞ்சு சாப்பிடலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் வந்து கிரேவி வந்து செஞ்சு பாருங்க. இந்த வெங்காயம் தக்காளிலாம் வந்துட்டு நம்ம எப்போதுமே கட் பண்ணி எண்ணெயில் வதக்கிட்டு தான் வந்து செய்வோம். இந்த மாதிரி வந்துட்டு வேக வச்சு அதை அரைச்சிட்டு நம்ம செய்கிறப்போ இந்த முட்டை கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வந்து திக்காகவும் இருக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் வச்ச முட்டைக்கிரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வந்துட்டு நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.